ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் எல்லாருக்குமே வந்து நேத்திக்கு உலகமே வந்து பேண்டமிக்கு இந்தியா சைனா பிரச்சனைன்னு ஆயிரம் விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் நேத்திக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு செகண்ட் நின்று என்னடா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திரும்பி பார்த்தாங்க ஆப்பிள் உலகத்தோட மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனி ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் ஃபைவ் டுவெல் ஜிபி ஹை அண்ட் வெர்ஷனோட விலை என்ன இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவ்வளவு காசு கொடுத்து ஒரு பேண்டமிக்கு நடுவில் மக்கள் கிட்ட வேலை இல்லை மக்கள் கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கே மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவ்வளவு விலைக்கு வந்து ஒரு போனை லான்ச் பண்றாங்களே இதெல்லாம் ஓடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுனால் ஆல்ரெடி முன்னாடி வந்து நிறைய பேர் ப்ரீ புக்கிங்குக்கு வந்து வெயிட் பண்ணி ஆவலாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து இந்த ஃபோனை வந்து இன்னும் பயங்கரமாக இருக்காங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் என்னடா சொல்கிறேன் அந்த ஃபோனுக்கு அவ்வளோ வரவே இருக்கும் அந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃபோன் இருக்குல்ல இந்த ஃபோனில் வெயிட் ஃபார் இட் இந்த ஃபோனில் வந்து சார்ஜர் கூட ஃபோன் பாக்ஸ் குள்ளே கிடையாது நீங்கள் பாக்ஸ் ஒரு ஃபோன் வாங்குறப்ப சார்ஜர் கூட கொடுப்பாங்களா அந்த சார்ஜர் கூட இந்த ஃபோனில் கிடையாது ஆனாலுமே ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சுருக்காங்க எல்லாரும் மக்களும் வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பசங்களாம் வந்து காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்பா அம்மா போட்டு வாங்கி தாங்க வாங்கி தாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ட் அதுக்கான காரணம் என்ன ஏன் ஆப்பிள் அப்படிங்கிற இந்த ஒரு பிராண்டுக்கு வந்து இவ்வளோ மோகம் இருக்குது ஏன் நிறைய பேர் வந்து இவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சு ஐஃபோன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் இவ்வளோ பண்ற ஆப்பிள் வந்து உலகத்திலேயே இருபது பர்சன்டேஜ் தான் விற்கிறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை வந்து ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக மட்டுமே எடுக்கிறாங்க இதுக்கு கீழ இருக்கிற சாம்சங் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் வச்சிருக்காங்க ஆனா ஆப்பிள் வச்சிருக்கிற ஒரே பிஸ்னஸ் டெக்னாலஜி மட்டும்தான் இவ்வளோ வச்சிருக்கிற ஒரு ஆப்பிளோட சீக்ரெட் என்ன ஏன் ஆப்பிள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு வேலை கரண் படம் பார்க்குற மாதிரி இருக்க போகுது பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா சூப்பர் இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம்

அப்படினு சொல்லிட்டு உங்ககிட்ட இரநூறு ரூபாய்க்கு அதே வாட்டர் கனுக்கு வாங்கிடுவாங்க ஸோ இதான் வந்து பேசிக்காக ஆப்பிளோட மார்க்கெட்டிங் ஆப்பிள் வந்து கில் தயர் ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் ஆப்பிள் வந்து முத முதல்ல கொடுத்தது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆப்லே வந்து முத முதல்ல வந்து லேப்டாப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க லேப்டாப் வந்து டேரெக்டாக எதுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு காம்படிஷன் ஆப்பிளே வந்து அதையே லான்ச் பண்ணாங்க ஸோ ஆப்பிளோட ஃபிலோசஃபி என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தான் கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நம்ம வந்து அழிக்கலைன்னா இன்னொருத்த வந்து அழிச்சிட்டு போயிடுவோம் அதனால அடுத்தவன் வந்து நம்மளோட ப்ராடக்ட் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து முதல்ல அழிச்சு நம்ம வந்து இன்னொரு ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டை கொடுக்கணுங்கிறது ஐ ஐபாட் வந்து இப்போ பயங்கர ஹிட்டாக இருந்துட்டு இருந்துச்சு மியூசிக் அத்தை நான் பாட்டு வந்து உங்களால் கேட்க முடியும்னு அப்போ வந்து ஐபாட் வேணால் நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு ஆப்பாகவே இதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டே அவங்க கில் பண்ணாங்க ஒரு ஆப்புக்காக வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்களே கில் பண்ணாங்க ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் இருந்துகிட்டு ஐஃபோன் பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இப்போ ஸ்மார்ட் வாட்சஸை லான்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயமே உங்களோட வாட்ச்க்கே வருதுன்னு சொல்லிட்டு ஆப்பிளே இதை பண்றாங்க இது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைன் அண்ட் அந்த ஹோல் சமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாவே வந்து நீங்க ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்னு ஒரு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து டப்பா எல்லாம் தொங்க விட்டு தெரியுமா அதாவது ஆப்பிள் உருவாக்குற ஐபோனு ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் இருக்கும் பட் இதெல்லாம் போக இந்த கேஸ் அப்புறம் வந்து பவுச் இந்த மாதிரி சில அசசரிஸ் இருக்கும்ல அந்த அசசரிஸ்க்கு கூட வந்து ஆப்பிளோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உருவாக்குற மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆப்பிள் கூட ஒன்னா சேர்ந்து தான் வந்து அந்த பாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிசைன் பண்ணணுமா அதுக்கு கூட வந்து ஆப்பிள் வந்து இன்வால்வ் ஆவாங்களா ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து வெளியே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தன் மட்டும் வந்து ஒரு ஐஃபோன் கம்பெனி அந்த ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போனோம்னா அவனுக்குன்னு ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலை வந்து அவனுக்கு உருவாக்கல சுற்றி இருக்கிற மூணு பேருக்கு உருவாக்குறாங்க இது வந்து அந்த பயணம் வந்து மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ளே போக வச்சுக்கிட்டே இருக்குது அந்த ப்ரீமியம் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக வைக்கிறாங்க மூணாவது என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபோன் வருது நம்ம வந்து முதல்ல எல்லாருமே பயங்கரமாக சாம்சங் யூஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜயோமி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து மீ ஃபோனுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஐஃபோன் இது ஒன் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் போக ஆரம்பிச்சாங்க ஸோ வந்து ஆண்ட்ராய்டை பொறுத்த அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து கூகுளோடது கூகுள் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க நீங்கள் யாருனாலும் வந்து எங்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் எடுத்துக்கலாம் ஆனால் ஐஃபோன் என்ன ஐ மீன் ஆப்பில் என்ன பண்ணாங்க அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் அவங்களோட ஃபோனை வாங்குனீங்கன்னால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அது எங்களுக்கு காம்படிஷனே கிடையாது பேசிக்காக இப்போ வந்து எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் நான் ஒன் ப்ளஸ் வச்சுருக்கேன் நான் ஒரு சாம்சங் வச்சிருக்கேன் ஏன்னா நான் ரெண்டே கம்பேர் பண்ண முடியும் பட் நீங்கள் ஐஃபோனை வந்து சாம்சங்கோட கம்பேர் பண்ணுறப்போ அது ஒரு ப்ராப்பரான கம்பேரிசனே கிடையாது உண்மை அதுதான் ஸோ பேசிக்காக வந்து அவங்களோட காம்படிஷன் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க காம்பட்டிஷன் எல்லாம் வந்து அவங்க காம்படிஷனுக்குள்ளே போகல பேசிக்காக அவங்க வந்து தன்னை வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸாக இருப்பாங்க ஜென்ரலாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கருத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்க கரெக்டாக நான் வந்து அதிலேருந்து ஃபீட்பேக் எடுத்துப்பேன் ஆனால் ஆப்பிள் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்க கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து பெருசாக ஃபீட்பேக் எடுத்துக்கவே மாட்டாங்க ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு அது என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக்காவில் சொன்னது ஒரு குதிரை வண்டி போய் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க இன்னும் வேகமாக ஓட்டுற குதிரை வண்டி வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க நான் ஒரு கார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கே விற்கணும்னு நினச்சேன்னா நான் அவங்க கிட்ட போய் குதிரை வண்டி ஓட்டுறவங்க கிட்ட என்ன வேணும்னு நான் கேட்டிருக்கக்கூடாது அதனால தான் நான் காரை வந்து கண்டு முடியும் நிறுத்தினே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்தாங்க கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறது தெரியாது அப்படிங்கிறது வந்து ஃபோர்டோட ஒரு பெரிய ஃபிலோசஃபி ஆப்பிலும் கிட்டத்தட்ட இதே ஃபிலோசஃபியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஜென்ரலாகவே வந்து ஆப்பிள் வந்து இந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதிகமான பிரீமியம் எல்லாம் வைக்கிறது வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால வந்து எந்த ஒரு பெரிய நீங்கள் பப்ளிக்கில் யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எதிர் கமெண்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும் ஆனால் ஆப்பிள் அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பல வருஷமா இருந்துட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போட்டதில்ல ஃபேஸ்புக்கில் பல வருஷமா இருந்துட்டு இருக்காங்க வெரிஃபைடு வேறு ஆப்பிளோட அஃபீஷியல் வெப் பேஜ் ஆனா வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் விடுங்க யூடியூப்பில் வந்து ஆப்பிளோட பேஜ் இருக்குது ஆனா கமெண்ட் செக்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க ஆப்பிள் முத முதல்ல ஐபோட லான்ச் பண்ணப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு டாக்டிக்ஸ் லைக் மொத்த இண்டஸ்ட்ரியவே மியூசிக் இண்டஸ்ட்ரியை மாற்றி போட்ட விஷயம் ஜென்ரலாக அது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐபாட் மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்தப்போ அதாவது பாட்டு கேட்குற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்தப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி வேலை சொல்லுவாங்கன்னா வந்து ரெண்டு ஜிபி வந்து ஸ்டோரேஜ் இருக்குது எங்ககிட்ட வந்து சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் எங்கிட்ட வந்து டென் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது ஆப்பிள் வந்து ஐபோட் லான்ச் பண்ணப்போ ஆப்பிள் என்ன தெரியுமா சொன்னாங்க

ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை வந்து ஆப்பிள் யாரையுமே பார்க்கவே மாட்டாங்க சாம்சங் வந்து என்ன இருந்தாலும் போட்டு வந்து நான் பெரிய ஆள் பெரிய ஆளுன்னு வந்து சாம்சங் போய் ஆப்பிளோட மோதுவாங்களே தவிர அண்ட் டோன்ட் ஜட்ஜ் மீ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சாம்சங் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபேன் பாய் நான் வந்து ஒரு சாம்சங் யூசர் ஆனாலுமே அதுமாதிரி யதார்த்தத்தில் என்ன டக்குங்கிறது நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஸோ சாம்சங் வந்து சாம்சங் வந்து வேறு லெவலில் டெக்கை வந்து இனவேட் பண்ணுவாங்க இனோவேட் பண்ணுவாங்கன்னா அப்படியே பயங்கரமாக கொடுப்பாங்க பேட்டரி வந்து பயங்கரமாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரீன் சைஸை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஒன் ப்ளஸ் வந்து இப்போ பயங்கரமாக ரெவல்யூஷன் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் வளர்ட்டு ஆனால் ஐஃபோன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவங்களெல்லாம் காம்படிஷனாலே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா காம்படிஷனால் இவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம கம்பீட் பண்ண ஆக வேண்டியதாகிடும் ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் எப்படி இருக்கணும் சாம்சங்கோட ஃபோன் லான்ச் எப்படி இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க இது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் இதுதான் மற்ற ஐஃபோனை விட வந்து நாங்கள் இவ்வளோ பெட்டராக இருப்போம் இந்த மாதிரி வந்து நிறைய அட்வர்டைசிங்லேயோ இல்லை லான்ச்லையோ சொல்லுவாங்க இந்த ஃபோனை விட நாங்கள் ஏன் பெட்டருங்கிறத வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஐஃபோன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த காம்படிஷனுக்குள்ளேயே போக மாட்டாங்க ஐஃபோன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு டைமும் ஃபோன் லான்ச் பண்ணுறப்போ முந்தின ஐஃபோனை விட இந்த ஐஃபோன் ஏன் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கேமரா வந்து போன டைம் இருந்தத விட ஏன் இந்த தடவை பெட்டராக இருக்குது போன டைம் இருந்த சாஃப்ட்வேரை விட ஏன் இந்த சாஃப்ட்வேர் பெட்டராக இருக்குது போன டைம் இருந்த ஸ்பீடை வேற ஏன் இந்த தடவை ஸ்பீட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பற்றி மட்டும் பேசுவாங்க இன்டெரெக்டாக நம்ம மைண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து இதை பார்க்குறப்போ ஐஃபோனுக்கு காம்படிஷனாக ஆண்ட்ராய்ட் ஃபோனே பார்க்கல அவன் என்ன பார்க்கறனால அவன் கையில் ஆல்ரெடி ஒரு ஐபோன் இருக்கும் அவன் என்ன யோசிப்பானா இந்த ஐஃபோன் என்கிட்ட இருக்கட்டுமா இல்லை இன்னொரு ஐஃபோன் வாங்கட்டுமா இது மட்டும் தான் வந்து ஒருத்தனோட மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி அவன் வந்து இந்த ஐஃபோனை விட்டுட்டு நான் இன்னொரு சாம்சங்கோ இல்லை ஒன் பிளஸ்கோ போகிறதாங்கிற ஒரு கொஸ்டினே வந்து அவங்க மைண்டுலேருந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த ஒரு ஆப்பிள் ஸ்ட்ரேட் எடுத்து பார்த்திங்கனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஐஃபோன் அப்படிம்பாங்க நான் அவங்களே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஐஃபோன் ஏன் உலகத்திலே பெஸ்ட்டாக ஃபோன் அதுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் உலகத்தில் ஆயிரம் இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுக்கே வந்து காம்படிஷன் உருவாக்கிப்பாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கிரேஸியாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உலகத்திலே வந்து ஆப்பிளோட ஸ்மார்ட் ஃபோன் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருபது பர்சன்டேஜ் தான் வந்து உலகத்தில் நம்பர்ஸில் எத்தனை பீசஸ் விற்கிறாங்கிறது வந்து ஆப்பிள் வந்து இருபது சதவீத ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டு தான் வந்து ஆப்பிள் கிட்டே இருக்குது ஆனால் ஆப்பிள் கிட்ட இருக்கிற ப்ராஃபிட் வர்ற காசு இருக்கும்ல அதில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து ஆப்பிள் வந்து எடுக்கிறாங்க யோசிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஆப்பிள் வந்து ஐஃபோன் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஓகேவா ஐ மீன் ஃபோன் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஐஃபோன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அண்ட் அது எல்லாமே வந்து வருஷத்துக்கு இந்த நேற்றுக்கு வந்து ஒரு நாலு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த நாலாவது ஃபோன் ஏன் லான்ச் பண்ணாங்கன்னு அடுத்து சொல்கிறேன் பட் ஒரு வருஷத்துக்கு வந்து உங்கள் நாலு ஃபோன் லான்ச் பண்ணுறதே வந்து மேக்ஸிமம் நம்பர் இது தான் இன் கான்ட்ராஸ்ட் சாம்சங்கை பார்த்தீங்கன்னாலோ மிகப்பெரிய ஜாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருப்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருப்பாங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருப்பாங்க நீங்கள் சாம்சங்கில் வந்து எந்த பிரைஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாலும் சாம்சங் வந்து ஃபோன் வச்சிருப்பாங்க இவ்வளோ வச்சிருக்கிற சாம்சங்கை விட வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட்டை மட்டி மட்டும் தான் தான் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்னா ஐ ஃபோனை ஐஃபோனை பற்றி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் எப்படி பண்ணுறது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் எப்படி பண்ணுறது காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணுறது இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வருஷமாக அடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க வந்தால் மலை இல்லைன்னா போனா அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ற விஷயம் இருக்குல்ல ஒரு வருஷத்துல வந்து சாம்சங்கோட லான்ச்சை விட எந்த கம்பெனியோட ஃபோன் லான்ச்சை விட வந்து ஆப்பிளோட இது வந்து அதிகமாக பேசப்படுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை ட்விட்டரில் அவங்க போஸ்ட் பண்ண மாட்டாங்க பெருசாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க எதுவும் பெருசாக கம்பெனி சம்மந்தமாக பேச மாட்டாங்க வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரிசர்ச் ஒர்க் போய்ட்டே இருக்கும் அந்த ஃபோனை லான்ச் பண்ணுறப்ப மட்டும் வாயை திறப்பாங்க சாம்சங் என்ன பண்ணுவோம் வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து ஃபோனை லான்ச் பண்ணிருப்பாங்க ஹூவாவே வருஷம் ஃபுல்லாக ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க ஒன் ப்ளஸ் வருஷம் ஃபுல்லாக வருஷத்துக்கு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒரு தடவை வந்து ஆப்பிள் வாயை திறக்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா மொத்த டெக் வேர்ல்டும் திரும்பி பார்க்கும் எல்லாருமே இருந்துகிட்டு ஐஃபோனை திரும்பி பார்ப்பாங்க அப்போ அவன் சைலன்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க பேசுகிறப்ப எல்லாரும் கேட்கணும் நம்ம பேசாதப்ப யார் வேணாலும் அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு வந்து ஒரு கிங்ஸ் ஷேரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க டென்ஷனில் கூட அண்ட் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற ஆப்பிளோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடல் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாருமே வந்து இப்போ ஃபோன் யாரும் பெருசாக அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் வச்சிருக்கேன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் ஃபோன் அப்கிரேட் பண்ண மாட்டேன் கரெக்டாக அப்போ ஆப்பிள் வந்து எங்கிட்டேருந்து எப்படி காசு சம்பாதிப்பாங்க ஆப்பிள்

கம்பெனி மணி வந்து சார்ஜ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற இருபது பர்சன்டேஜ் பாப்புலேஷன் கிட்டேருந்தும் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் கிட்டேருந்து வந்து அவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மணி எடுத்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க அன்னியன் படத்தில் சொல்கிற மாதிரி அஞ்சு பேர் கிட்ட அஞ்சு பைசாவாக எடுத்தாங்க ஒரு பேசிக் கணக்கு தான் அண்ட் அவங்க அஞ்சு பைசா எடுக்கிறது அதிகமாக எடுக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இப்போ இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மார்க்கெட் பத்தாது இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த நம்பர் ஆஃப் ஐஃபோன்ஸ் வந்து மக்களோட கையில் இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணு நினைக்கிறாங்க அதுக்காக தான் வந்து இப்போ நாலாவதாக வந்து வேற ஒரு ஐஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஐஃபோனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு லான்ச் பண்ணுறோம் அவங்க லான்ச் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அதுவே வந்து ஒரு ரூபாய் கிட்ட வந்துடுது அண்ட் அந்த ஐஃபோன் ஏன்னா நம்ம ஊரில் வந்து டேக்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது பட் வெளிநாட்டிலலாம் வந்து அது ரொம்பவே கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இருக்கிற நிறைய பேரை வந்து ஐஃபோன்களை வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே இழுக்கிறதுக்கு வந்து கம்மியான விலைக்கு வந்து அவங்க காசை வந்து ஃபோ ஃபோனை லான்ச் பண்ணுறதாக யோசிக்கிறாங்க நம்மளுக்கு டவுட் இருக்கு இது கம்மியான விலையானு யோசிக்கினா ஒரு பையன் வந்து ஒன் பிளஸ் வாங்கணும்னு நினைக்கிறான் ஒன் ப்ளஸ் வந்து ரூபாய் ரூபாய்க்கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு ஒரு ஐஃபோன் வாங்க முடியும்னு நினைக்கிறப்போ அந்த பையனை வந்து ஒரு ஐஃபோனுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கரெக்டாக ஸோ பேசிக்காக வந்து ஆப்பிள் அப்பவுமே ஒரு ப்ரீமியம் அந்த ரூபாய் எக்ஸ்ட்ரா போடணுங்கிறத வச்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு மார்க்கெட் வந்து பிடிக்கணுங்கிறத வந்து ஆப்பிளோட கோலாக இருக்கு அண்ட் அதே மாதிரி அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் வந்து ஃபோனை அப்டேட் பண்ண மாட்டாங்க ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மணி எடுக்கலாங்கிறதுக்காக நம்ம நம்பர் ஆஃப் பீப்பிள் ஒரு டைம் ஃபோனை கொடுக்குறது வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ லாஸ்ட் பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓகே முதல்ல ஐபாடு கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து கம்ப்யூட்டர் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்புறம் ஆப்பிள் மேக்புக் இது வந்துச்சு லேப்டாப்ஸ் வந்துச்சு ஐபாடு வந்துச்சு ஐஃபோன் வந்துச்சு ஆப்பிள் வாட்ச் வந்துச்சு இப்போ அடுத்து வந்து என்னது அடுத்து நெக்ஸ்ட் பிக் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இப்போ சீக்ரெட்டாக ஆப்பிள் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நிறைய டெக் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் டெக் வெப்சைட்ஸாக இருக்கட்டும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கண்ணாடி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இது என்னென்ன பண்ணணும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது பட் இது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்குள்ளே போகும் ஃப்யூச்சர் ஆஃப் டெக்னாலஜி வந்து இதுதான் அப்படின்னு இருக்காங்க அது எப்படி இருக்கும்னு வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் ஆப்பிள் லான்ச் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு தெரியும் பட் ஆப்பிள் வந்து ஆல்ரெடி இப்போ வாட்சை லான்ச் பண்ணிட்டாங்க ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ரெண்டு ப்ராடக்டை கில் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்து அவங்களே அவங்கள புஷ் பண்ணிட்டுருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் ப்ராடக்ட்டை தானே கில் பண்ணுறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் சர்வே ஆக முடியுங்கிறதுக்கு ஆப்பிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ பேசிக்காக இந்த காரணங்களால்தான் வந்து ஆப்பிள் பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இதெல்லாம் நான் இருக்கப்போ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏன் ஆப்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலாம் நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க உங்களோட சஜஷனா நீங்க ஸ்பெஷல் எம்ஜி ஸ்கோர்ல ஜாயின் பண்ணு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பண்ண கிளிக் பண்ணுங்க லவ் யூ ஆல் சேர்ஸ் டேக் எம்ஜி ஸ்கோர் பை சேர்ஸ் ஹலோ